வணக்கம். ஹீல் யூ ஹார்ட் இஇசிபி சென்டர் இந்த காணொளியில் வந்து இன்றைக்கி வந்து இஇசிபி ஆஞ்சியோபிளாஸ்டி இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து இதய நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை முறைன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதய நோய் என்றால் என்னன்றது நம்ம நிறைய காணொளியில் பேசியிருக்கோம். அதாவது இருதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் வந்து அடைப்பு ஏற்படும் பொழுது ரத்தம் வந்து இதய தசைகளுக்கு சரியாக போகாது. அப்படி இருக்கும்பொழுது தான் பேஷண்ட்டுக்கு வந்து நெஞ்சு வலி, மூச்சு வாங்குதல், ரொம்ப தூரம் நடக்க முடியாது, மருந்து மாத்திரைகளை உட்கொண்டால் தான் அவங்களால எதுவும் செய்ய முடியும், இது போன்றவங்கெல்லாம் வரும். இந்த மாதிரி பேஷண்ட்களுக்கு வந்து மெடிசனோ இல்லைன்னா பைபாஸ் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ இது போன்ற சிகிச்சை முறை தான் யூஸ்வலாக வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. இப்பொழுது வந்து இஇசிபி என்ற ஒரு புதிய சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறையில் வந்து இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு சர்ஜரியோ ஸ்டென்டிங்கோ எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஏற்கனவே ஒரு ஆஞ்சியோகிராமை செஞ்சுக்கிறாங்க. செஞ்சுட்டு வரும்போது அவங்க மனசில் வந்து இதை மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட போனோம், எல்லாமே வந்து ஸ்டென்ட்டை உடனே போடணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்திருக்கும் போது நம்ம இஇசிபி சிகிச்சை முறையை பற்றி கேள்விப்பட்டு வந்தோம், இப்போ நாங்கள் இஇசிபியை செய்து கொள்ளலாமா அப்படின்னு வராங்க. அப்படி வரவங்களுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் எல்லாருமே இதைத்தான் கேட்குறாங்க. முதல்ல வந்து இப்போ நாங்கள் ஸ்டென்ட்டுன்னு நிறைய டாக்டர் சொல்லிட்டாங்க டாக்டர், அதனால் வந்து அந்த ஸ்டென்ட்டை அவாய்ட் பண்ணுறதுனால எனக்கு மாரடைப்பு வருமா, என்னோடய உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வருமானது முதல் குவஸ்டின். இப்போ இதை பார்த்துட்டோன்னா ஒரு சிகிச்சை முறை, அது ஆஞ்சியோபிளாஸ்டியாக இருக்கலாம், இஇசிபியாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேபிள் பேஷண்ட்ஸு கிளினிக்கில் வந்து செகண்ட் ஒப்பீனியன் இஇசிபியாக ஆஞ்சியோபிளாஸ்டியாக எது செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த இஇசிபி செய்து கொள்வதனால் டெஃபினட்டாக வந்து இட் இஸ் வெரி சேஃப். அவங்களுக்கு வந்து மாரடைப்போ இல்லைனா உயிருக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இன்ஃபேக்ட் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டால் எவ்வளவு உத்தரவாதம் இருக்கோ அதே உத்தரவாதம் வந்து நம்ம இஇசிபி செய்து கொள்வதன் மூலமும் அவங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாவது குவஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து ஸ்டென்ட்டு போட்டுட்டால் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் டாக்டர், அதனால் எனக்கு நெஞ்சு வலிலாம் குறையும், இப்போ இந்த இஇசிபி சிகிச்சை செய்து கொள்வதனால எனக்கு நெஞ்சு வலி குறையுமா அப்படின்னு கேட்பாங்க. டெஃபினட்டாக இந்த இஇசிபி சிகிச்சை முறைன்றது வந்து இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை எந்த வெசலில் பாதிப்போ அங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. அதனால் நீங்கள் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்வதை விட இந்த இஇசிபி செய்து கொள்வது மூலம் வந்து இதயத்துக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகுது. இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டினை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். அடுத்தது வந்து இப்போ இஇசிபியா ஆஞ்சியோபிளாஸ்டியா எது வந்து சிறந்ததுன்றது எல்லாருமே கேட்குறாங்க. இதுக்கு வந்து சில உண்மைகளை வந்து சொல்லி ஆகணும். அதாவது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது வந்து 1977-1980 வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 45 வருடம் ஆகுது. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்வதனால் இதயத்துக்கு வலி குறையுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக குறையுன்றது தான் எல்லாரோட அபிப்பிராயமும். அதனால தான் வந்து பாஸ்ட் 40 வருடங்கள், அதாவது 2017-18 வரையும் வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொள்வதால் வலி குறையுமா இல்லையான்றதை வந்து எந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையும் வெளியிடப்படவில்லை. இது வந்து ஒரு வியப்பாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னீங்கன்னா இது ஒரு சிம்பிள் லாஜிக். அதாவது வந்து இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திட்டால் டெஃபினட்டாக இரத்த ஓட்டம் அதிகமாகும், வலி குறையும். இதில் எதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்பது தான் எல்லாரோட டிசிஷனும். ஆனால் அது ஒரு தவறு. ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்கள் உட்கொள்கிற எந்த ஒரு மாத்திரையோ மருந்தோ எது இருந்தாலும் அது வந்து ஒரு ட்ரையல், ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்னு சொல்லுவோம். அந்த ட்ரையல் வழியாக சென்று அந்த மருந்தோ மாத்திரையோ வந்து டெஃபினட்டாக அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும் என்று தெரிந்த பின்புதான் மார்க்கெட்டுக்கே வருது, பேஷண்ட்டுக்கு போகுது. அது ஒரு வலி மாத்திரையாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நீங்கள் போடுற மாத்திரையாக இருக்கலாம், இல்லை ஒரு கீமோதெரப்பிக்கு நீங்கள் போகும்போது போடுற மாத்திரைகளாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் இந்த ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் என்ற ஒரு ட்ரையல் செய்த பிறகுதான் அந்த மாத்திரை மருந்துகளை வந்து எஃப்டிஏ நிறுவனம் அப்ரூவல் செய்கிறது, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு மட்டும் ஏன் செய்யவில்லை என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் 2017
நிறைய இடங்களில் வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டும் வலி வருவதனால் அது உண்மையிலே வலியை குறைப்புதா என்பதற்கான ஒரு ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையலை செய்தார்கள். இப்போ இந்த ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லித்தரேன். அதாவது ரேண்டமைஸ் கண்ட்ரோல் பிளசிபோ ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம்னா, ஒரு சிகிச்சை முறை, இப்போ வந்து ரெண்டு குரூப்பை எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு குரூப்பில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து அதற்கு மேல் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சையும் செய்கிறார்கள். இன்னொரு குரூப் எடுத்துக்கிறாங்க, அதை கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அந்த குரூப்புக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கிறார்கள், ஆனால் அவரை என்ன சொல்கிறாங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டார் என்று நம்ப வைக்கிறார்கள். ஆனால் அவர் செய்யவில்லை. அப்படி நம்ப வைத்த பேஷண்ட்டும் உண்மையிலே செய்து கொண்ட பேஷண்ட்டையும் வந்து 6 மாத காலம் வந்து ஃபாலோ செய்கிறார்கள். இப்போ என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டவர்கள் டெஃபினட்டாக வந்து வலி குறையும். இதுதான் வந்து 40 வருடமாக நம்பப்பட்ட ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் நம்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் ரிசல்ட்டில் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டவர்களும் ஆஞ்சியோபிளாஸ்டி நீங்கள் செய்து கொண்டார்கள் என்று நம்ப வைக்கப்பட்டவர்களும் ரெண்டு பேருக்கும் வந்து நெஞ்சு வலி குறைவு சிமிலராக இருந்தது. அவங்களோட வாக்கிங் டிஸ்டன்ஸு எல்லாமே சேமாக தான் இருந்தது. அப்போ காரணம் என்னென்னா, இதுதான் பிளசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஏன் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யாதவர்களும் இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா அவர்கள் வந்து செய்து கொண்டோம் என்று நம்பிவிட்டார்கள். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த வலி குறைந்ததே தவிர சிகிச்சை முறையினால் இல்லை அப்படின்னு தான் இந்த கட்டுரை வெளியிடப்பட்டது. இந்த கட்டுரையின் பேர் வந்து ஆர்பிட்டா ட்ரையல். 2017 லண்டனில் இந்த கட்டுரையை வெளியிட்டார்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோபிளாஸ்டின்றது ஒரு ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர்னால் வந்து பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலியும் குறையவில்லை, அதே நேரத்தில் வந்து அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸும் குறையவில்லை. இது உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஆஞ்சியோபிளாஸ்டியா இஇசிபியான்னு பார்க்குறோம். இப்போ இஇசிபி சிகிச்சை முறை எடுத்துக்கொள்வோம். இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு கடந்த 20 வருடங்களாக தான் இருக்குது. ஒரு 2000s வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுதே வந்து இந்த பிளசிபோ கண்ட்ரோல் ரேண்டமைஸ் ட்ரையல், அதே ட்ரையல் வந்து இஇசிபிக்கும் செய்தார்கள். அப்பவும் என்ன பண்ணாங்க, ரெண்டு குரூப் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு குரூப்புக்கு வந்து மருந்து மாத்திரைகள் ப்ளஸ் இஇசிபி சிகிச்சையும் செய்து கொண்டார்கள். இன்னொரு குரூப்புக்கு வந்து இஇசிபி சிகிச்சை செய்து கொண்டோம் என்று நம்ப வைத்தார்கள். அதாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, ஆனால் அந்த மிஷினில் வந்து எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 1 வருட காலமாக இந்த பேஷண்ட்ஸை ஃபாலோ செய்து பார்த்தார்கள். இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த பேஷண்ட்டு உண்மையான இஇசிபி எடுத்துக்கொண்டார்களோ, அதாவது அந்த ப்ரெஷர் 300 ப்ரெஷர் வரையும் எடுத்துக்கொண்டார்களோ, அவர்களுக்கு வந்து நெஞ்சு வலி வந்து அந்த கண்ட்ரோல் குரூப் செய்யாதவர்களை விட மிக அதிகமாக குறைந்திருந்தது. அவர்களோட நடைப்பயிற்சியும் அவர்களால் வந்து அதிகமாக நடக்க முடிந்தது வலி இல்லாமல். அப்படி பார்க்கும் பொழுது இஇசிபி சிகிச்சையில் வந்து டெஃபினட்டாக வந்து இரத்த ஓட்டம் அதிகமாகி அவர்களுக்கு வலியும் குறைகிறது, அவர்கள் நடக்கும் தூரமும் அதிகமாகிறது. அப்படி பார்க்குமே ஆனால் ஆஞ்சியோபிளாஸ்டியும் இஇசிபியும் கம்பேர் செய்து பார்த்தால் இஇசிபி சிகிச்சை முறை தான் ஆஞ்சியோபிளாஸ்டியை விட ஒரு ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு பெட்டர். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி குரூப்ஸ் யார் யாரெல்லாம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட், அதாவது அந்த ப்ரொசீஜரல் அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம், அந்த ப்ரொசீஜர்னால் வந்து சில தீமைகளும் ஏற்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிகிச்சை முறைன்னு நினைச்சு நம்ம கொண்டு வரும்பொழுது அந்த சிகிச்சை முறையினால் வந்து எந்த தீமையும் வரக்கூடாது, அதே நேரத்தில் நன்மை வரணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பொழுது ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறையை விட இஇசிபி சிகிச்சை முறை தான் சிறந்ததாகும். அதற்கு காரணம், இஇசிபி சிகிச்சை முறையில் வந்து இரத்த ஓட்டம் வந்து அந்த ஆர்ட்ரி எங்கே அடைச்சிருக்கோ அங்கே மட்டும் இல்லாமல் த்ரூஅவுட் ஹார்ட் எல்லா இடத்துலையும் இரத்த ஓட்டம் அதிகமாகுவதனால் அவர்களால் நெஞ்சு வலியை குறைத்து கொள்ள முடிகிறது. சில பேருக்கு நெஞ்சு வலியே இல்லாமலும் இருக்கிறது, ரொம்ப தூரம் நடக்கவும் முடிகிறது. ஸோ நம்ம கம்பேரிட்டிவாக பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக வந்து இஇசிபி வந்து ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியை விட ஒரு சிறந்த சிகிச்சை முறையாகும். ஒரு இருதய நோயாளிக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. ஸோ இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், ஹீல் யுவர் ஹார்ட், வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.